வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிக குறைந்த விலையில் நம்ம சேலம் கருப்பாடு ரகத்தை சேர்ந்த வெள்ளாடு கிடாய்கள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்ற பதிவு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெள்ளாடு எல்லாமே மிக குறைந்த விலையில் உயிரடைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சண்டே ஃப்ரீ மார்க்கெட் அப்படின்ற ஒரு ஃபார்ம்லேருந்து. ஸோ இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது, இந்த வெள்ளாட்டு கிடாய்கள் வயது என்ன, உயிரடை எவ்வளவு, இது எங்கே போனால் வாங்கிக்கலாம், யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற முழு விவரமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வெல்கம் டு சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனல். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து சேலம் கருப்பு ரகத்தை சேர்ந்து, அதாவது சேலம் கருப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பிளாக் கோட், சேலம் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரகத்தை சேர்ந்த வெள்ளாடு கெடாய் அதுதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சில பேர் வந்து திருவள்ளுவர் ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேர் வந்து இது ஆந்திரா ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வெள்ளாட்டு கெடாய்கள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்த்தின ஆடு. சரி, இவங்க வந்து இந்த ஆடு எங்கிருந்து வாங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இந்த ஆடு வந்து மேய்ச்சல் முறையில் பட்டி முறையில் வளர்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, இந்த ஆந்திரா பார்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல ஒவ்வொரு பட்டியிலிருந்து மூணு நாலு ஆடு அப்படின்ட்டு வாரம் ஒரு முறை இந்த ஆடை வந்து இவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு 40-60 ஆடுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஆடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாக் சேலம் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வெள்ளாட்டு கிடாய் ஆடுகள், இதோட வயது என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டபோது ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 வருஷத்துக்குள்ளே இருக்கிற வெள்ளாட்டு கிடாய்கள் தான் இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இவர் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நீலாங்கரை சென்னையில் தான் இருக்கார், அவருடைய அட்ரஸ் கடைசியாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த வெள்ளாட்டு கிடாய்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரடை என்ன வரும் அப்படின்னு கேட்கும்போது, உயிரடை வந்து 20 கிலோ முதல் 25 கிலோ வரும், ஒவ்வொரு கெடாயும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 20 kg-25 kg வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கறிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 11 kg-15 kg வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதோட உயிர் எடை என்ன, அதுதான் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. இதோட உயிர் எடை என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, இது 1 கிலோ உயிர் எடை வந்து 350 ரூபாய் ஃபிக்ஸ்டாக கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து விஜயராஜ் அப்படின்ட்டு, நம்ம சென்னையில் வந்து நீலாங்கரை இருக்கு இல்லையா, அங்கே தான் இருக்குது. இவருடைய அட்ரஸ் என்ன அப்படின்னா பாண்டியன் சாலை நீலாங்கரையில் தான் இவருடைய பண்ணை அமைஞ்சிருக்கு. ஸோ இது இந்த பண்ணையுடைய பேர் என்னென்னு கேட்குறவங்களுக்கு, சண்டே ஃப்ரீ மார்க்கெட் கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட நிறைய டீடைல் வாங்கலாம். ஸோ இந்த ஆடு வந்து வளர்ப்புக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக பயன்படுத்துகிற ஆடு. சரி, வாரம் ஒரு முறை எப்போ இவர்கிட்ட கிடைக்கும் இந்த ஆடு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை காலையில் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஆடை நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாளும் ஆடுகள் கிடைக்கும். சனிக்கிழமை வந்து ஒவ்வொரு பேட்சாக கொண்டு வந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட உயிர் எடை வந்து 1 கிலோ 350 ரூபாய். ஸோ இறைச்சிக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வெள்ளாட்டு கடையை வாங்கிக்கலாம். ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் இந்த வந்து சண்டே ஃப்ரீ மார்க்கெட்டில் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அவருடைய நம்பர் நம்ம கீழே கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம சேலம் கருப்பு இனத்தைச் சேர்ந்த நாட்டு வெள்ளாடு கிடாய் குட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேலம் சிஸ்காம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம், நன்றி. ஒரு ஆடத்துக்கு இருக்காது சும்மா ஒரு செகண்ட் இருக்கு, அங்கே வேறு இருக்கு. போதும் நல்லா கவர் பண்ணி ஓகே.